இது வசந்த டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ் சாம்பவி குமாரலிங்கம் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் டவுட்டே சூறாவளியின் தாக்கத்தினால் இருபதாயிரம் பேர் பாதிப்பு ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ள நிலையில் தனியார் துறைக்கும் தடுப்பூசிகளை கொண்டு வர அனுமதி உயர்த்த ஞாயிறு சந்தேக நபர்களுக்கு எதிரான சாட்சியங்களை எழுத்து மூலம் உறுதிப்படுத்துங்கள் சட்ட அதிபர் போலீஸ் பக்க அறிக்கை மொத்த வர்த்தகர்களுக்காக நாளை முதல் புறக்கோட்டை திறப்பு தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை முழுமையாக பூர்த்தி செய்தவர்களுக்கு முகக்கவசம் கட்டாயமில்லை அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு சூறாவளி தாக்கத்தினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் அடைமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை இன்றிரவு ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டிருந்தது கொழும்பு களத்துறை காலி மாத்தரை கேகாலை இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய சீரற்ற காலநிலை காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போதைய மழையுடனான காலநிலையினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கும் பணிகள் ராணுவ தளபதியின் ஆலோசனைக்கு அமைய நாடு முழுவதிலும் இடம் பெறுகின்றது கம்பகா பகுதியில் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்காக இலங்கை ராணுவத்தின் காலாட்படை பிரிவு நிவாரணங்களை வழங்கியதுடன் அவர்களை மீட்டெடுக்கும் செயல்பாடுகளையும் மேற்கொண்டது

நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதனால் விமல சுரேந்திர லட்சபான நவலட்சபான பொல்பிடிய சமநல நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் உயர்ந்தபட்சம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் மழையை அடுத்து கெனியூன் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் மூன்று மடத்தியாலங்களுக்கும் லக்ஷபான நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் சில மணி நேரங்கள் திறக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போதைய சீரற்ற காலநிலை காரணமாக கற்பட்டியிலிருந்து வெந்தப்பூ வரையான கரையோரப் பகுதி கடல் அரிப்புக்குட்பட்டுள்ளது இதன் மூலம் சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலக பிரிவின் முத்துப்பந்திய தீவு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் சில நாட்களுக்கு இந்நிலைமை நீடித்தால் வீடுகள் அழியும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தொடர்ந்து வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக அவிசாபல்ல ரத்னபுரி வீதியின் அவிசாபல்ல வாடிவீடம் அவிசாபல்ல பொலிஸ் நிலையத்திற்கு இடைப்பட்ட வீதியின் ஒரு பகுதியும் மண் சரிவுக்கு உட்பட்டுள்ளது இதனால் இவ்வீதியின் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் முதல் பெய்து வரும் கன மழை காரணமாக பியகம மல்வான பட்டயப்பொல்ல களனி ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளது இன்று காலை களனி கங்கை பெருக்கெடுத்ததால் பட்டயப்பொல்ல நீர் உற்பத்தி நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதி உடைந்துள்ளதால் களனி பியகம வீதி மூடப்பட்டுள்ளது

மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் புறக்கோட்டை மொத்த வியாபாரத்துக்கு மட்டும் நாளை முதல் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துள குணவர்தன தெரிவித்தார் இதற்கென தமக்கு குறித்த பிரதேச செயலகம் வெளியிட்டுள்ள அனுமதி பத்திரம் கட்டாயம் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நாளை ஈடுபடுகின்ற நிலையங்கள் அப்பகுதி பிரதேச செயலாளரிடம் அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொண்டு புறக்கோட்டைக்கு வர முடியும் இவ்வாறு வருகை தந்து தமக்கு தேவையான பொருட்களை மொத்த அடிப்படையில் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் சில்லறை வர்த்தகத்திற்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது மீன் மீன்சந்தை கட்டட தொகுதியில் வியாபாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக கண்டறிய ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இங்கு விஜயம் செய்தார் மீன்களை மொத்த விற்பனை செய்வதில் தடைகள் காணப்படின் மீன்பிடி திணைக்களம் இதில் தலையிட்டு அப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் அங்கு குறிப்பிட்டார் மரக்கரி வர்த்தகர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை தீர்த்து வைத்து அவர்களது அறுவடைகளை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன குறிப்பிட்டார் மீகுட விஷட பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்குமாறு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மரக்கறிகளுடன் வருகை தந்திருந்தனர் எனினும் மொத்த வர்த்தகர்கள் வருகை தராமையினால் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டனர் இதனையடுத்து மரக்கறிகளை இலவசமாக பிரதேச மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது வரிசைகளில் நின்று மரக்கறிகளை பெற்றுக்கொண்ட விதத்தை அவதானிக்க முடிந்தது வெளிநாட்டு மரக்கரிகளை நாடு பூராகவும் விநியோகிக்கும் பிரதான மத்திய நிலையமாக செயற்படும் போல பொருளாதார மத்திய நிலையம் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது மரக்கரிகளை கொள்வனவு செய்வதற்கு மொத்த வியாபாரிகள் வருகை தந்திருந்த போதிலும் அவற்றை விற்பனை செய்வதற்கு மரக்கரி உற்பத்தியாளர்கள் வருகை தராததன் காரணமாக மரக்கறி கொள்வனவில் பிரச்சினை ஏற்பட்டது தடுப்பூசி வழங்கும் பணிகள் வெற்றிகரமாக இடம்பெறும் நிலையில் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் கூடுதலானோருக்கு தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது அஸ்ட்ராசெனிகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் இரண்டாவது டோஸ் இரண்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நான்கு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது சைனோஃபார்ம் தடுப்பூசிக்கு முதலாவது டோஸ் இரண்டு ஆறாயிரத்து அறுபத்தி இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது எஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் பதினான்காயிரத்து எழுபத்தி ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரப் பிரிவு தெரிவிக்கின்றது ම වැක්ෂීන එක ගණඩ සල්ලි තුනන්ට අද ගන්න බැහැ. எம்மிடம் போதிய நிதி இருந்தாலும் நாம் நினைத்த மாதிரி தடுப்பூசிகளை அதிகரித்தது சென்று எமது மக்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை கொண்டு வர தயாராக உள்ளோம் மேலும் ஆறு லட்சம் தடுப்பூசிகள் தட்டுப்பாடாக உள்ளன இதன் காரணமாக தனியார் துறைக்கு ஆறு லட்சம் அல்ல பத்து லட்சம் தடுப்பூசிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான அனுமதியை நாம்

இடங்களில் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன பேருவலை சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் பிரிவின் பயாகல பகுதியின் ஆறு கிராமசபகர் பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன கூடுதலானோருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பேருவலை சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் அலுவலகம் தெரிவிக்கின்றது கழுத்துறை பென்வில ஹேனவத்த முனசிங்கு போதிராஜ விகாரி வளாகத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன தொற்றாளர்கள் கூடிய அளவில் இனங்காணப்பட்ட தேக்கவத்த கிராம சபகர் பிரிவில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன நிதி மல மற்றும் கொகுவல ஆகிய கிராமல்சிப்பவர்களுக்கெனிவலை ஸ்ரீ மகா விகாரியில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன ஆயிரத்திற்கும் கூடுதலானோருக்கு இதன்போது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன அரசு ஊழியர்களுக்கென மினுவாங்குட பிரதேச செயலகத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன இந்நடவடிக்கை குறித்து கண்டறிய அமைச்சர் பிரசன்ன ரடதுங்க இவ்விடத்திற்கு வருகை தந்தார் நாவல சித்தார்த்தாராம விகாரியிலும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன இப்பணிகளை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கண்காணிப்பதற்கென அவ்விடத்திற்கு வருகை தந்தார் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பயண தடை நீக்கப்பட்டாலும் தன்மைப்படுத்தப்பட்ட பகுதி மக்களுக்கு இந்த தடை ஏற்புடையது அல்ல என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகன் தெரிவித்தார் பயணத்தடை நீக்கப்பட்டாலும் நீங்கள் வசித்து வரும் பிரதேசம் அல்லது தங்கியிருக்கும் பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் அப்பகுதிகளில் தங்கியிருக்க வேண்டும் உங்களுக்கு வீடுகளில் இருந்து வெளியே செல்ல முடியாது அப்பகுதியிலிருந்தும் வெளியே செல்ல முடியாது அத்துடன் அப்பகுதிகளுக்கு எவருக்கும் செல்லவும் முடியாது திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பயணத்தடை நீக்கப்பட்டாலும் நீங்கள் தொடர்ந்து வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் இது தொடர்பாக அவதானத்துடன் செயற்படுங்கள் எப்போதாவது உங்கள் பகுதி தலைமை படத்திலிருந்து விடுவிக்கப்படும் வரை வீடுகளில் தங்கி இருக்க வேண்டும் அடையாள அட்டை இலக்க முறை உங்களுக்கு பொருந்தாது

ஒன்பது செய்யப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் மேலும் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு கொரோனா தொற்றாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோவிட் பரவலை ஒழிக்கும் தேசிய செயல்பாட்டு மையம் தெரிவிக்கிறது நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்கள் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை இடம்பெற்றுள்ள மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது இதேநேரம் அறிகுறிகள் வெளிப்படாத கொரோனா தொற்றாளர்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கும் நடைமுறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது நேற்று தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டவர்களில் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த இருபது பேரும் அடங்குகின்றனர்

ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாகும் இவர்களில் இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்றி பதினாறு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் ஒரு லட்சத்தி பதினேழு இருநூற்றி இருபது பேர் இதுவரை பூரணமாக குணமடைந்துள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டால் கொரோனா பரவல் குறித்த அச்சுறுத்தல் காணப்படுவதனால் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுக்குள்ளாகும் சிறை கைதிகள் தொடர்பிலான தகவல்களை அவர்களது உறவினர்களுக்கு வழங்குவதற்கான தகவல் மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கோவிட் தொற்றாளர்களை இனங்காண்பது மற்றும் அவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வது தொடர்பில் இடர் முகாமைத்துவ மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பிரிவு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இயங்க உள்ளது இது தொடர்பில் கண்டறிவதற்காக ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி அம்மத்திய நிலையத்திற்கு விஜயம் செய்தார் எதிர்வரும் திங்கட்கிழமை பயணத்தடை நீக்கப்பட்டதன் பின்னர் கொரோனா பரவல் குறித்து கூடிய கவனத்துடன் வேண்டும் வேண்டுமென அரசு வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தலவாக்கலை சென்கும்பஸ் தோட்டத்திலிருந்தும் தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்தும் மேலும் இருபத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர் முன்னர் இனம் காணப்பட்டவர்களுடன் தொடர்பை பேணிய நூற்றி இருபத்தி எட்டு பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையை அடுத்து இவர்கள் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அதிலிருந்து மீட்பதற்காக சுகாதார தரப்பினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு தரப்பினரை போன்று மேலும் பல தரப்பினரின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கோவிட் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தும் தேசிய சீர்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ஷவின் எண்ணக்கருவிற்கு அமைய ராணுவத்தின் பதினோராவது படையணி மற்றும் நூற்று பன்னிரண்டாவது படையணி ஆகியன இணைந்து நுவரலியா மாவட்டத்தில் ஐநூறு கட்டில்களை கொண்ட இடைநிலை சிகிச்சை நிலையத்தினை நிர்மாணித்துள்ளது நுவரலியா நகரசபை மண்டபத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இச்சிகிச்சை மத்திய நிலையம் அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது இங்கு சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு வெந்நீரை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான உபகரணங்கள் இன்று கையளிக்கப்பட்டன்களைக் கொண்ட போன்றதொரு இடைநிலை சிகிச்சை நிலையம் இலங்கை ராணுவத்தினரால் நுவரலியா ஆம்பேவெல பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு கரடியனாறு பகுதியில் கொரோனா மேலதிக சிகிச்சை நிலையத்திற்கான பணிகள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது அறுபது படுக்கை அடைகளைக் கொண்டதாக முழு வசதிகள் கொண்ட தற்காலிக கொரோனா சிகிச்சை விடுதி பொதுஜன முன்னணி கட்சியின் ஏற்பாட்டில் அமைக்கப்படவுள்ளது இதன் நிர்மாண பணிகள் ஒரு வார காலத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்தாா் கம்பஹா விரல்வத்த பிரதேசத்தில் மூடப்பட்டிருந்த தொழிற்சாலையொன்றின் கட்டடம் ஒன்றை அபிவிருத்தி செய்து அதில் கோவிட் தொற்றாளர்களுக்கான சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நிர்மாண பணிகளை கடற்படை முன்னெடுத்தது இதனை கண்காணிப்பதற்காக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுகே தென்ன அங்கு விஜயம் செய்தார் தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக சட்டமா அதிபர் 130 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை பொலிஸ் மா அதிபர் அனுப்பி வைத்துள்ளார் தாக்குதலுடன் தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள நாற்பத்தி இரண்டு சந்தைய நபர்களுக்கு எதிரான சாட்சியங்களை எழுத்து மூலம் உறுதிப்படுத்துமாறு அவர் இந்த கடிதத்தின் ஊடாக அறிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் ஒருங்கிணைப்பு அதிகாரி அரசு நிஷாரா தெரிவித்தார்

சாட்சிகள் யார் என்பதை குறிப்பிட வேண்டும் அதே போன்ற முகமது ஹாசிம் முகமது 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 ஹமீர் ஹமீஸ் முகமது ஆகிய ஐந்து சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளன இதற்கு மேலதிகமாக மேலும் இருபத்தி ஒன்பது சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணை நடவடிக்கைகள் பூர்த்தி அடைந்துள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு மேலதிகமாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் அதனோடு தொடர்புடைய சம்பவங்களுடன் தொடர்பு பட்ட வேறு சந்தேக நபர்கள் உள்ளார்களா என்றும் அவ்வாறு இருப்பின் அவர்கள் தொடர்பிலான விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் சட்டமா அதிபர் கோரியுள்ளார் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசியல் சாயம் பூசி நியாயப்படுத்துவதுடன் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை தவறாக திசை திருப்புகின்ற மலிவான அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறுத்த வேண்டுமென்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் டக்ளா அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுயநலன்களுக்காக கிளிநொச்சி வேலைப்பாடு பிரதேசத்தினை சேர்ந்த கடலட்டை பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்த கூற்று தொடர்பில் தன்னுடைய கண்டனத்தினை வெளிப்படுத்திய போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வலைப்பாடு கடற்றொழிலாளர் சங்கத்தினை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கால பகுதியிலிருந்து உரிய அனுமதிகளை பெற்று எருமைத்தீவு தீவுக்குன்று பகுதியில் கடலட்டை உற்பத்தியில் ஈடுபட்டு வந்தனர் எனினும் குறித்த பிரதேசத்தில் கடல் அட்டை வளர்ப்பதால் கடற்பாறைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்த தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பண்ணையை வேறு பிரதேசத்திற்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியிருந்தது ஆரம்பத்தில் வலைப்பாடு கடற்றொழிலாளர் சங்கத்தின் ஆதரவுடன் குறித்த பண்ணையாளர்கள் தமது பண்ணை அமைந்திருந்த கடல் பிரதேசத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கரையை அண்டிய கடல் பிரதேசத்தில் கடல் அட்டை பண்ணையை இடம் மாற்றியுள்ளனர் இந்த இடமாற்றத்திற்கு தேவையான அனுமதிகள் எவையும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்பதுடன் சுமார் முப்பது வருடங்கள் பட்டி வலை தொழிலில் ஈடுபட்டு வந்த கிராஞ்சி கடற்றொழிலாளர் சங்கத்தினை சேர்ந்த ஒருவரின் வலைகளை சாதிகாரத்துடன் அறுத்து எடுத்துச் சென்றுள்ளதுடன் அந்த இடத்தில் குறித்த கடலட்டை பண்ணை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத செயற்பாட்டினால் கிராஞ்சி மற்றும் வலைப்பாட்டு கடற்றொழிலாளர் சங்கங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் குறித்த விடயம் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் சமரசத்தினை ஏற்படுத்தியதோடு சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட கடலட்டை பண்ணைகளை அகற்றுமாறு அறிவுறுத்தியதுடன் குறித்த கடலட்டை பண்ணையை அமைத்திருந்தவர்களுக்கு பொருத்தமான இடத்தினை தெரிவு செய்து வழங்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமின்றி அறுத்து எடுத்துச் சென்ற வலைகளை வலைப்பாடு கடற்றொழில் சங்கத்தினர் உரியவரிடம் ஒப்படைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதேவேளை வலைகளை அறுத்தவர்களிடம் இருந்து தொழில் பாதிப்பிற்கு நஷ்ட ஈடு பெற்றுத்தர வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்களினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கான பரிகாரத்தினை கடற்றொழில் அமைச்சினால் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளிக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தும் செயற்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்துள்ளார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தொலைபேசி விற்பனை நிலையம் இருந்து பதினைந்து லட்சம் ரூபாவுக்கும் கூடுதல் பெறுமதியுடைய செல்லிட தொலைபேசிகளை திருடிய நபர் ஒருவரை நிச்சம்புவா போலீசார் கைது செய்துள்ளனா் தொலைபேசி விற்பனை நிலையத்தை உடைத்து இந்நபர் நாற்பத்தி ஆறு தொலைபேசிகளை தேடியுள்ளார் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த செல்லிட தொலைபேசிகளை கோட்டை மல்வத்து வீதியிலுள்ள நபரொருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் குறைந்த விலைக்கு வழங்கியுள்ளார் பின்னர் இந்நபர் குறித்த செல்லிட தொலைபேசிகளை விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தகவல்களை திரட்டியுள்ளனர் செல்லிட தொலைபேசிகளை கொள்வனவு செய்யும்போது பொறுப்பு வாய்ந்த இடமொன்றில் கொள்வனவு செய்யுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுள்ளனர் பயணத்தடை அமலில் உள்ள காலப்பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானத்தை எடுத்துச் சென்ற நபரொருவர் கொட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டார் மதுபானத்தை எடுத்துச் சென்ற லொரியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது அத்தியாவசிய கால்நடை உணவு எனும் பெயர் பலக்கியை காட்சிப்படுத்தியே இவற்றை எடுத்துச் சென்றுள்ளார் மூன்று லட்சம் ரூபாவிற்கும் கூடுதலான இருநூறு மதுபான போத்தல்கள் இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை மட்டக்களப்பு கருவப்பெங்கேலி பகுதியில் கேரள கஞ்சா அடங்கிய ஐம்பத்தி எட்டு பாக்கெட்டுகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இவரிடமிருந்து கஞ்சா விற்பனையின் மூலம் பெறப்பட்ட பணமும் செல்லிட தொலைபேசியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன வவுனியாவில் யானையின் தாக்குதல் காரணமாக பயன் தரும் மரங்கள் மற்றும் விளை பொருட்கள் சேதமடைவதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வவுனியா ஆட்சிபுரம் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட கற்குளம் கிராமத்திற்கு அருகிலுள்ள இருந்து கிராமத்திற்குள் நுழையும் காட்டு யானை மக்களின் பயன்தரும் மரங்களையும் விளைபொருட்களையும் அழித்து சேதப்படுத்தி வருகின்றது இரவு நேரங்களில் கற்குளம் இரண்டு கற்குளம் மூன்று மற்றும் கற்குளம் நான்கு ஆகிய கிராமங்களுக்குள் செல்லும் குறித்த யானை தொடர்ச்சியாக சேதங்களை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவித்தனர் அண்மை காலமாக குறித்த யானையின் அட்டகாசம் கற்குளம் கிராமத்தில் அதிகரித்துள்ளதால் கிராம மக்கள் தங்கள் தூக்கத்தையும் இழந்து அச்ச நிலையில் பரிதவித்து வருகின்றனர் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு யானை பிரச்சினைக்கு உடனடி தீர்வை தருமாறு கற்குளம் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதேவேளை வவுனியா புளியங்குளம் பகுதியில் காயமடைந்த நிலையில் இருந்த யானையினை காக்கும் நோக்கோடு வவுனியா பௌத்த துறவிகளால் பிரித் ஓதல் இடம்பெற்றுள்ளது வவுனியா புளியங்குளம் காட்டுப் பகுதியில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த குறித்த யானை காட்டில் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளது பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க குறித்த யானைக்கு ராணுவத்தினர் வனவிலங்கு துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் வனவிலங்குத் துறையின் வடக்கு மாகாண கால்நடை வைத்தியர் கிரிதரன் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அதனை காப்பாற்றும் நோக்கோடு பௌத்த துறவிகளினால் பிரித் ஓதல் வழிபாடும் இடம்பெற்றது இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நிர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பார்கள் வணக்கம்